இந்த மழைக்காலத்துக்கான இன்னொரு அற்புதமான சமையல் பார்க்க போகிறோம் இல்லையா? ஆமாம், எல்லாமே உங்களுக்கு அற்புதம் தான். சொல்லுங்க. நிஜமா நம்ம இந்த மாதிரி ஒரு சீசனுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சமையலை கொண்டு வரையே, அதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். சரி, புரிஞ்சது. போகிறோம். என்ன என்ன பண்ண போகிறோம்? இஞ்சி இருக்கு இல்லையா? ஆமாம், இந்த இஞ்சி. இஞ்சி நல்லா தோல்சி வச்சுருந்தேன். சாதம், இஞ்சி சாதம், ஒரு பன்னீரில் வந்து ஒரு கிரேவி. ஏன்னா இன்னைக்கு சப்பாத்தி டிஃபன். ஸோ இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும், இதுக்கும் நல்லா இருக்கும். எனக்கு ஏதாவது தயிர் பச்சடி பண்ண பண்ணலான் இருக்கேன். இஞ்சி மிளகும் வந்து இந்த சமயத்தில் வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு சமயத்தில் இல்லாமல் இந்த இதுக்கு இந்த கிளைமேட்டுக்கு இப்போ மாதிரி மழையா மாதிரி இதுவாக குளிராக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நல்லா இருக்கும், இந்த இஞ்சி சாதமும் நல்லா இருக்கும். அதுமாரி தொட்டுக்கத்து இந்த கிரேவி வந்து இப்போ தக்காளி வேற கச்சக்க வலையா இருக்கு. ஸோ தக்காளி இல்லாமல் ஒரு கிரேவி. ஓ, தக்காளி இல்லாமல் பன்னீர் கிரேவி, இஞ்சி சாதம். இதில் வந்து மிளகும் போடுவியா? ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுவேன். மிளகு ஸ்பூனை போடு. இஞ்சி வந்து பொழிஞ்சு சாறில் பண்ணுறதா? நான் அப்படியே சீச்சின்றேன். இப்போ இருக்கு இல்லையா, இப்போ சீச்சுக்கு வச்சுருவேன். இதில் ஒரு 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 டம்ளர் ரைஸுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஓ, நான் வந்து ஒரு நார்மல் இந்தமாரி கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் ரைஸ் வச்சு வச்சுருக்கேன், அதுக்கு ஒரு எடுத்துக்கலாம். ஓகே, இஞ்சி சாறுலேயும் பண்ணலாம்ல? இஞ்சி சாறுலேயும் பண்ணலாம். சாறு விட்டு வதக்க முடியாது, கொஞ்சம் வதக்கணும். அதுக்காக வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் வதக்குவேன். சீச்சுக்கிறேன் இஞ்சி. ஓகே, ஸோ பெப்பர் ஜிஞ்சர் ரைஸ், பன்னீர் கிரேவி வித்தவுட் டொமேட்டோ, கலக் சீஸ் பார்க்கலாமா? இந்த இஞ்சி சாதம் இருக்குல்ல, அதுக்கு இந்த ரைத்தாக்கு பதிலாக டாங்கர் பண்ணிடுவோம். டாங்கர் தான் அந்த காலத்து ரைத்தா. ஆமாம், உடம்பு நல்லது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஆமாம், உளுத்தம்பருப்பும் மோரும் இல்லை? ஆமாம், நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் தாராளமாக நெய் விட்டுக்கிறேன். நெய் இல்லை வேண்டாம்னா நல்லெண்ணெய் விட்டுக்கணும். நல்லெண்ணெய், அதுதான் நல்லா இருக்கும் இந்த காம்பினேஷனுக்கு. ரொம்ப சிம்பிள் இது. சார் வந்து இப்படின்னா காத்தால லஞ்ச் பாக்ஸ் காய்ச்சி சப்பாத்தி பண்ணோன்னு வச்சுங்களேன். பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுக்கும் ரெடி ஆகிடும். போட்டுட்டு கடுகு, ஒரு டீஸ்பூன் கடுகு, சும்மா ஒரே ஒரு மிளகாய், வேர்க்கல இல்லை முந்திரி பருப்பு. இது வந்து நம்ம ஆப்ஷன் தான் அது. கொஞ்சம் வெறும் மட்டையாக இல்லாமல் சாதம் வந்து கொஞ்சம். நீங்கள் மிளகு கேட்டீங்க இல்லையா, மிளகு போடணும்னு அவசியம் இல்லை, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா அரை ஸ்பூன் மிளகு பிடி போட்டுருங்க. என்னென்னா இஞ்சி ஸ்மெல்லே இருக்கணும் அப்படின்றக்காக யூஸ்வலாக மிளகு பிடி போடுறதில்ல. வேணுன்னா போட்டுக்கலாம் அது. சப்போ இஞ்சி மட்டும் வேண்டாம் அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் மிளகு பிடி போட்டுக்கலாம். இந்த இஞ்சிலேயே காரம் இருக்கும், ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கோம் இல்லையா, அந்த காரம் போகிறோம். இஞ்சியோட சில காம்பினேஷன் வந்து ஜிஞ்சரும் பெப்பரும் போட்டு வச்சுக்கேன், நல்லதில்ல, நல்லது, உடம்புக்கு நல்லது, ஜீரணம் துரிதமாக நடக்கும். அதே மாதிரி இஞ்சியும் தேனும் கலந்து காலம்பரம் வெந்நீரில் குடிச்சோன்னு வச்சுக்கோ, கொழுப்புலாம் குறையும் அப்படின்பா. கொழுப்புலாம் சிமரில் ஜஸ்ட்டு. ஆமாம், அந்த கொழுப்புலாம் குறையும். இஞ்சியும் அதே மாதிரி இஞ்சியும் லெமனும் சேர்த்துன்னு வச்சுக்கோ, அது வந்து பசியை தூண்டும் அப்படின்பா. பசி, ஆமாம், பசி தூண்டும். அப்படியே ரெண்டு உப்பு. இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கு, காத்தால அவசரத்துக்கு நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். டக்குன்னு பண்ணிடலாம். இந்த டக்குன்னு அப்படின்னும் போது இன்னைக்கு ஒரு ஜோக் சொல்லிட்டே இருக்கீங்களா, இன்னைக்கு ஒரு ஜோக் சொல்லுங்களேன் டக்கு பண்ணுறதுக்கு. ஆமாம், அது சொல்லுங்களா. சில விஷயங்கள்லாம் வந்து நடைமுறை டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம், காலம்பு எந்திரிக்கிறதாகட்டும், சமைக்கிறதாகட்டும், பூஜை பண்ணுறதாகட்டும், வேலைக்கு போகிறது, டைம் இருக்காது, இல்லை மழை பெஞ்சுருக்கும் வெளியே போக முடியாது. இன்றைக்கி அப்படி தான் நான் இருக்குது, காய்கறி ஒன்றுமே இல்லை. ஆமாம், காய்கறி இல்லை, தக்காளி கூட இல்லை. ஸோ தக்காளி இல்லாமல் ஒரு கிரேவி பண்ணுறனே, காய்கறி இல்லாமல் ஒரு சமையல், இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் சம்டைம்ஸ் இருக்கும். இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வந்தது. ரொம்ப சிம்பிள் பாருங்க, கடுகு எவ்வளோ ஈஸி. ஆமாம், கடுகு ஒரு ஒரே மிளகா போட்டுருந்தேன், ஒரு வேர்க்கடலை, அப்புறம் இஞ்சி நல்லா ஒரு பீஸு போட்டு லேசாக வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி மிளகு பொடியும் போட்டேன். இதுக்கப்புறம் அப்புறம் துளியோண்டு ஒரு அரை மூடி லெமன் ஆஃப் பண்ணிட்டு அடுப்பேன், அது அரை மூடி லெமன் போட்டுட்டு அது வச்சிருந்தால இது பொழியும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு, ஆமாம், இது விட்டமின் சி அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ஹீட்டில் ஆகாது, அதனால் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டேன். இது அப்படியே கலந்து திருப்பி அப்புறம் கலந்து வச்சுருந்து சிம்பிளாக சாதம். அடி வந்து மத்தியானத்துக்கு கொடுத்தா கூட ஒன்றும் ஆகாது. இப்போ சாப்பிட்றதுக்கு சூடாக சாப்பிட்லன்னா சூடாக சாப்பிட்றலாம்.
இதைத்து இஞ்சி மிளகு சாதம் மிளகு சாதம் எண்ணெய் கலந்துச்சா கலந்துச்சா குருமாக்கு எடுத்துக்கிறேன் பன்னீர் வந்து நல்லா ரெண்டு பாக்கெட் பால் வந்து பன்னீர் எடுத்துருக்குது அது வந்து லிட்டர் பால் போட்டுக்கணுமா இல்லை இல்லை சூப்பு அலமிட்டுக்காக வச்சுருக்கேன் ஒரு லிட்டர் பால் இதுக்கு என்னென்ன மெயினானா இது வந்து கசகசா ஒரு டீஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் திராட்சை ஒரு டீஸ்பூன் ஆமாம் அப்புறம் வந்து இது கஸ்தூரி மேத்தி அதாவது இந்த வெந்தயத்தை வெந்த இலையை வந்து காய வச்சுட்டு எடுத்துப்பா இல்லையா அது ஒரு அரை டீஸ்பூன் அப்புறம் வந்து மறு மிளகாப்பொடி ஒரு டீஸ்பூன் தனியாப்பொடி ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி பால் அவ்வளோதான் சிம்பிளாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் இந்த இது மட்டும் கசகசா மட்டும் கொஞ்சம் ஊற வைக்கணும் இல்லை வறுக்கணும் இல்லைன்னா அரைப்படாது ஸோ லேசாக வறுத்துன்ட்டு இது மூணுத்தையும் நல்லா அரைச்சிப்பேன் நல்லா பாலை விட்டு நைஸாக அரைச்சிப்பேன் ஸோ தக்காளி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ஒரு கிரேவி பண்ணலாம் பன்னீர் கிரேவி ஆமாம் நல்லா இருக்கும் இது வந்து என்ன கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் காரமாக இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் காமன்சேட் பண்ண கொஞ்சம் இதெல்லாம் போடுறதுனால காமன்சேட் பண்ண சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் ஸோ ஒரே இதில் ரெண்டு முடிஞ்சிடும் இல்லையா ஓகே எடுத்துட்டு வறுத்த சூட்டில் இதை போட்டுருவேன் நெல்லை அது ஒரு போட்டுட்டு எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு அது போட்டுருக்கிறது வந்து கசகசா 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 வந்து நல்லா வறுத்துக்கணும் எல்லை வந்து அந்த சூட்டில் போட்டால் போதும் ஓகே ஓகே ஸோ அது வந்து என்னாச்சு ஒரு நாள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸு அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸு ஒரு ரெக்கார்ட் ரூம்லாம் இருக்கும்ல ஆமாம் ரெக்கார்ட் இருக்கும் ஃபைல்ஸ் ரூம்லாம் அதில் வந்து ஒரு பாம்பு பூந்துடும் அந்த ஆஃபீஸ் பியூன் பார்த்துருவான் பார்த்துட்டு ஒரு பாம்பு உள்ளே பூந்துருத்துன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அதிகாரிகிட்ட சொல்லுவான் இந்த மாதிரி நான் பாம்பு ஒன்று பார்த்தேன் உள்ளே போட்டு அப்படின்னு சொல்லுவான் அப்போது அவனுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவான் பார்த்தா அந்த அந்த அதிகாரி வந்து ஒரு வாரம் லீவு சரின்னு அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி சொல்லுவான் ரெக்கார்ட் ரூமில் ஒரு பாம்பு உள்ளே போயிடுத்து அப்படின்னு அப்புறம் வந்து சரி நான் வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு எழுதுறேன்னு சொல்லி ஹெட் ஆஃபீஸ்க்கு எழுதுவார் இந்த மாதிரி பாம்பு உள்ள பூந்துருத்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பார் அவன் வந்து பதில் போடுவான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வனத்துறைக்கு கான்டாக்ட் பண்ணணும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கான்டாக்ட் பண்ணோம் யாராவது பிடிச்சி அதை அடித்து கொண்டுட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிடும் ஃபஸ்ட்டு வனத்துறையிலேருந்து அவங்களுக்கு பாம்பு பிடிக்கிறவங்க யாராவது இருக்காங்களான்னு அவங்கள்ட்ட கேட்டு ஒரு பெர்மிஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு அவன் எழுதுவான் இது ஆறுக்குள்ளார ஒரு ஒரு மாதம் ஆகிடும்னு வச்சுக்கேன் அப்புறம் அவன் வனத்துறைக்கு போவான் வனத்துறைக்கு ஒரு லெட்டர் எழுதுவான் அவன் வனத்துறைக்காரன் என்ன பண்ணுவான் இங்கே வந்து இப்போதைக்கு பாம்பு பிடிக்கிற ஸ்டாஃப் இல்லை அவர் லீவில் போயிருக்கார் லாங் லீவில் பாம்பு பிடிக்கிறார் வனத்துறைக்காரன் நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக யாராவது பிடிச்சிக்கோங்க அப்படின்னு அவன் எழுதுவான் இந்த மேலதிகாரிக்கு வராது இந்த மேலதிகாரிக்கு வந்தோடனே இந்த மாதிரி பார்த்துட்டு அப்போ சரி நான் ப்ரைவேட்டாக ஒரு ஆளை பிடிச்சிக்கிறேன் அதுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ செலவாகுதோ அதை ரீஇம்பர்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பான் அவன் இப்போ என்ன பண்ணிருக்க வருத்தன்ட்டேன் ஒரு நிமிஷம் இந்த பன்னீர் கிரேவிக்கெலாம் கொஞ்சம் ஸ்வீட் டிஷ் இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த திராட்சை போட்டுருந்தேன் இது மட்டும் அரைச்சாலே போகிறோம் கொஞ்சம் இன்னும் இந்த திக்னஸ் வேணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ரெண்டு பாதாம் போட்டுக்கிறேன் பாதாம் போட்டுன்ட்டு இந்த பாலை விட்டு கெட்டியாக இருக்கிறேன் ஆமாம் பாதாம் ஆமாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இது துளியோண்டு வெண்ணெய் போட்டிருக்கேன் கொஞ்சம் நைஸாக அரைச்சின்ட்டேன் பாருங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அவன் கேட்பான் ப்ரைவேட்டை நாளை பிடிச்சா நீ ரீஇம்பர்ஸ் பண்ணுவியான்னு எல்லாத்தையும் எழுதுவான் அவன் ஒரு வாரம் கழிச்சு ப்ரைவேட்லாம் கிடையாது எங்கள் வனத்துறையிலேருந்து நீங்கள் ஆள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வேணால் நான் ரீஇம்பர்ஸ் பண்ணுவோம் நீங்கள் ப்ரைவேட் ஆளுகளுக்கெலாம் நீங்கள் தான் அங்கே சமாளிச்சுக்கணும் அப்படின்னு அவன் வனத்துறைக்காரன் எழுதுவான் அப்புறம் திருப்பி இங்கேருந்து மேலதிகாரி வேறு ஹெட் ஆஃபீஸ் போடுவார் ஹெட் ஆஃபீஸ் போட்டு இந்த மாதிரி அவன் அந்த ரீஇம்பர்ஸ் பண்ண மாட்டான்னா அது வந்து நம்ம அரசாங்கத்தோட செலவு அப்படின்னு போடுவார் சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து சரி எவ்வளோ ஆகும் பக்கத்தில் இந்த மாதிரி ஆஃபீஸில் பாம்பு பூந்து அவன் எவ்வளோ செலவு பண்ணான்னு பார்த்து எனக்கு ஒரு கொட்டேஷன் மாதிரி ஒன்று போட்டு கொடு அப்படிமா என்ன கேட்பான் கொட்டேஷன் கொட்டேஷன் ஒன்று கேட்பான் சரி பக்கத்தில் எல்லாத்தையும் பார்ப்பான் யார்கிட்டையும் பாம்பு பூந்துருக்காது இவங்க தான் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுவான் யாரும் வேறு எங்கேயும் பாம்பு போகிறல நாங்கள் தான் ஃபஸ்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு பதில் போடுவான் போட்டோடனே சரி நீ வந்து அந்த அங்கே இருக்கிறவன்ட்ட ப்ரைவேட் காரன்ட்ட எவ்வளோ ஆகுன்னு கேட்டு எழுது அப்படிமா அவங்க ஒருத்தன் ப்ரைவேட்டாக ஒருத்தனை கேட்பான் அவன் 200 ரூபாம்மா 200 ரூபா கேட்பான்
200 கேட்டவனே அவங்க வந்து அப்ரூவல்லா வாங்கி அக்கவுண்ட் செக்ஷன்ல அப்ரூவல்லா வாங்கி ஒரு மாசம் கழிச்சு ஓகே அப்ரூவ்டுன்னு போடுவான் ஒரு மாசம் ஆயிடுமா ஆமா ஓகே அப்ரூவ்னு போட்டுருவான் அப்போ அந்த பாம்பு பிடிக்கிறேன் காரணம் கூப்பிடுவான் கூப்பிட்டு சரி பிடிக்காமா அவன் வந்து பாம்பு நீ இப்போ பிடிக்கிறேன் நீ பைசா கொடுத்தா பிடிக்கிறேன் நீ அப்புறமா பைசா கொடுத்தனா கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து பைசா வாங்குறதுலாம் கஷ்டம் ஃபஸ்ட்டு பைசா கொடு அப்படின்றான் அவன் எழுதி போடுவான் ஃபஸ்ட்டு பைசா கேட்குறான் சரி ஒரு பிரேக்கப் போட்டு ஒரு பில் அனுப்பு அப்படிமா அவன் பிரேக்கப் போடுவான் அதுக்கு வர்றது போகிறது பாம்பு பிடிக்கிறது எல்லாம் செலவெல்லாம் போட்டு 200 ரூபாய்க்கு ஒரு பில் அனுப்பான் பாம்புக்காரன் அங்கே அவன் அக்கௌண்ட் செக்ஷனுக்கு போகும் ஹெட் ஆஃபீஸ்க்கு போய் அக்கௌண்ட் செக்ஷன் போகும் அவன் அந்த பில்லை திருப்பி அனுப்பிடுவான் ஆமாம் ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னு போட்டுருவான் இவன் மிரண்டுவான் மேலதிகாரி கூப்பிட்டு பாம்புக்காரனை போடுவான் என்னடா ஜிஎஸ்டி இல்லாமல் ஒரு பில்லை போடுறான் அவன் அப்படின்னா என்ன அப்படிமா ஆமாம் எனக்கு ஜிஎஸ்டியில் ஒன்றும் தெரியாது அப்படின்றான் அவன் திருப்பி போடுவான் அவனுக்கு ஜிஎஸ்டியில் என்னன்னு தெரியலண்ணா சரி ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவர் அப்ரூவல் வாங்கி அவன் பேங்க் அக்கௌண்ட்லாம் வாங்கி அவன் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிடுவாங்க 200 ரூபா டெபாசிட் பண்ணுவான் இது இந்த கலவரத்தில் இன்னொரு 1 மாதம் போயிடும் அப்புறம் பாம்புக்காரனை கூடுவானு மொத்தம் 3 மாதம் போயிடுது ஆமாம் பாம்புக்காரனை கூடுவானு கூப்பிட்டு கடைசியாக 200 ரூபா உனக்கு கொடுத்தாச்சு டெபாசிட் பண்ணியாச்சு உள்ளே போய் பாம்பு பிடிக்கிறான் ஆமாம் சரின்னு உள்ளே ரெக்கார்ட் ரூமுக்கு போவான் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவன் வெறுங்கையோடு வருவான் மேலதிகாரிக்கு ரொம்ப கடுப்பாயிடும் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நம்ம அனுப்பிச்சா வெறுங்கையோடு வரானு சொல்லிட்டு ஏன்டா பாம்பை பிடிக்காம சும்மா வந்தேன்னு கேட்பான் ஆன் சொல்லுவான் இல்லை இல்லை நீ வந்து ஒரு பாம்புன்னு சொன்னீங்க இப்போ அது குட்டி போட்டு ஒரு 30-40 உள்ளே இருக்குது அப்படிம்பா 3 மாதத்தில் 3 ஆமாம் அது 30-40 உள்ளே இருக்கு மேலதிகாரிக்கு மயக்கம் வந்துடும் இந்த மாதிரி இதெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் கரெக்ட் ஆனால் இப்போ அந்தளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல ப்ராடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனாலும் ஜெயஸ்ரீ சில விஷயங்கள்லாம் நம்ம மாற்றுறதே கிடையாது இதுக்கு ஒரு ஜோக் இருக்குது இந்த ப்ரொடக்டிவிட்டின்னு சொன்னோன்னே ஞாபகம் வந்தது இன்னொரு ஜோக் சொல்லுவா டைம் இருக்கு அவனுக்கு எப்படி இதெல்லாம் வத்தணும் போட்டேன் இப்போ தனியா பொடி மிளகா பொடி மஞ்சள் பொடி போட்டேன் இல்லையா இது எப்படி கலர் மாதிரி கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் குறையிட்டேன் ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆஃபீஸர் வந்து வாழைப்பழ கடைக்கு போவார் வாழைப்பழ கடைக்கு போய் ஒரு டஜன் வாழைப்பழம் எவ்வளோன்னு கேட்பார் அவன் விற்கிறவன் வந்து சொல்லுவான் அவன்கிட்ட கேட்பான் நீங்கள் எதுக்காக வாங்குறீங்களோ அதை பொறுத்து வாழைப்பழம் ஆமாம் நீங்கள் வந்து பூஜை பண்ணுறதுக்காக பழம் வாங்கினீங்கன்னா 10 ரூபா பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கினா 20 ரூபா அதை வந்து வேறு யாராவது தாம்பூல பையில் வச்சு கொடுக்குறதா இருந்தால் 30 ரூபா அப்படிமா இபி ஆஃபீஸருக்கு கடுப்பாயிடும் நான் வாங்குறது பழம் நான் என்ன பண்ண உனக்கு என்னடா பழம் தானே வாங்குறேன் நான் பழத்தை கொடு அப்படின்னு பழத்தை எவ்வளோன்னு சொல்லி பழம் கொடுக்குறேன் நான் என்ன என்னதுக்கு யூஸ் பண்ண உனக்கு என்ன அப்படிமா அதுக்கு பழக்காரன் சொல்லுவான் நான் இங்கே பொட்டி கடை வச்சுருக்கேன் என் வீட்டுக்குள்ளே ஒரு குடிசை என் வீட்டில் குடிசைக்கு ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபா இந்த கடைக்கு ஒரு யூனிட்டுக்கு 15 ரூபா ஒரே கரண்ட்டு தானே நீங்கள் மட்டும் தனித்தனியாக வாங்கலையா அம்மா கரண்ட்டு தானே சில இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டாரிஃப்லாம் என்ன பண்ண முடியும் ஆனால் இப்போ இதெல்லாம் அது மாதிரிலாம் பேசுறது கூட மறந்து போச்சு நிறைய பேருக்கு இப்போல்லாம் என்ன மெக்கானிக்கல் ஓடல மெக்கானிக்கல் இதெல்லாம் யோசிக்கிற அளவு கூட கடைக்காரங்கெல்லாம் பாவா பாவா அதுவும் டென்ஷன்ல இருக்காங்க இந்த பனி இருக்கு இல்லையா கொஞ்சம் லேசாக நெய் விட்டு ஒரு லேசை வதக்கிட்டு அதில் போட்டுற வேண்டியதான் சப்போஸ் இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இன்னும் கொஞ்சம் குறையணும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பாலே விட்டு காமிச்சலாம் பால் வந்து சில பேர் வந்து ஆயுர்வேதத்தில் அப்படி கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா அவளை தோணித்துனா இதே ப்ரெசஸில் தயிர் விட்டுக்கலாம் அப்படியா அதுவும் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ எனக்கு இதில் ஒரு சந்தேகம் சொல்லுங்கள் என்ன சந்தேகம் இந்த பன்னீர் கிரேவி இருக்குல்ல பன்னீர் கிரேவி ஒரு ரொம்ப சில சமயங்களில் தான் இந்த பன்னீர் வந்து நல்லா வெந்து இந்த மசாலாலாம் உள்ளே போயிருக்கும் சில சமயத்தில் அது பாட்டு தனியாக இருக்கும் நம்ம அதில் போடுறமே வழிய இந்த பன்னீர் வந்து அது பாட்டு தனியாக நிற்கும் ஆமாம் தனியாக தான் இருக்கும் பன்னீர் வந்து அதோட மிக்ஸ் ஆகினா அது எப்படி இருக்கும் மிக்ஸ் ஆக வேண்டாம் கொஞ்சமாவது உள்ளே இறங்கணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் ரொம்ப வறுத்துதான் அப்படி வதக்க 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 நான் ஆகக்கூடாது சும்மா ஒரு ஒரு அது ஒரு பச்சை பண்ணி அந்த அந்த ஸ்மெல் பார்த்துக்காக இப்படி போட்டுட்டு அதை போட்டுட்டு அதில் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும்
அப்போ தான் அந்த உள்ளே அந்த காரம்லாம் இறங்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆமாம், ஸோ வதக்கிறதும் கொதிக்கிறதும் முக்கியம். ஆமாம், வதக்கிறது கொதிக்கிறது முக்கியம். அப்போ தான் கொஞ்சமாவது உள்ளே போகும். ம், உள்ளே போகும். கரெக்டா? அதுதான் கேட்டேன். இந்த கலர் எப்படி மாறி பார்த்தீங்களா? ஆமாம், அந்தளவுக்கு இதான். இப்போ நம்ம போட்டோ எடுத்துக்கொள்ளுங்க. இது ஓரளவுக்கு நான் வதக்கி திருப்பிலாம் விடலை, அப்படியே இருக்க நல்லா வேணும். ஒரு வேணும்னா கொஞ்சமாக போட்டு நெல் வறுத்து போடலாம். நான் அந்த அளவுக்கு போடல, அதனால் அப்படியே திருப்பி அதில் போட்டுருவேன். போட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா நம்ம இப்போ கேலி பண்ணி இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸை சொல்கிறோம். ஆனால் அவளுக்கு அவள் ப்ராப்ளம் வந்து அவளுக்கு உள்ளே போனால் தான் நம்ம நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது சிரிப்பாக வருது, இப்படி பண்ணுறாள்னு ப்ரொசீஜர். பட் அவளுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் இல்லையா? அந்த பார்வை மொத்தத்தோட பார்வை வந்து டிஃப்ரெண்ட்ன்றது கரெக்ட் இல்லையா? ஆமாம், நம்ம வெளியிருந்து நம்ம பார்க்குறோம். அவன் வந்து இது வந்து சும்மா ஒரு ஜோக்குக்காக சொல்கிறது வழியா? ஒரு ஒருத்தர் அவளுடைய கஷ்டம் அவளுக்கு தான் தெரியும். நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது அதே விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக வரும். அவளுக்கு வந்து அவள் கஷ்டம் அவளுக்கு. ஒரு விஷயத்த வந்து ஜோக்குங்க, இன்னொரு ஜோக்கிங் ஆகுறது எனக்கு. ஒரே விஷயத்த ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் எப்படி பார்க்குறா இன்னொருத்தர் எப்படி பார்க்குறான்னு ஒரு கதை, ஒரு ஜோக் இருக்கு சொல்லவா? இது வந்து தாலிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த உளுத்தமா வாத்தில் இருக்கு, உளுத்தமாவை உப்பு போட்டிருக்கேன். இப்போ கடுகு ஒரே ஒரு மிளகாயும் தாளிச்சு போட்டுட்டு பெருங்காயம் தாளிச்சு போட்டுட்டு அப்புறம் சாப்பிடும்போது தயிர் விட்டுக்கணும். சாப்பிடும்போது தயிர் விட்டுக்கணும். இது தயிர் பச்சிக்கலாம் மதி, தயிர் பச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும் அப்படிலாம். இந்த இதில் பார்த்தீங்களா எண்ணெய் மேலாக வருது பார்த்தீங்களா, அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதான் ஓ அந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஊரில் ஒரு டீ கடையில் வாசலில் பெஞ்ச் போட்டுருப்பாங்களே பெருங்காயம், அந்த பெஞ்சில் ரெண்டு பேர் உட்காந்து டீ குடிச்சுட்டு பேப்பர் பார்ப்பாங்க. அந்த பேப்பரில் தலைப்புச் செய்தி வந்து முக்கிய நபர் இருவர் கைது. மாமா யாரோ ரெண்டு பேர் கைது பண்ணிட்டாங்க, எதுக்காக கைது பண்ணாங்க என்னென்னு ஏதாவது போடுறாங்களா பாரு, இதை நம்ம வந்து ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு அதை பற்றி திட்டி இருப்பான். இன்னொருத்தன் சொல்லுவான், ஏன்னா முக்கிறதுக்கெல்லாமா கைது பண்ணுவாங்க, நாடு எந்த அளவுக்கு கெட்டு போச்சுப்பார் அப்படிப்பான். அந்த முக்கிய நபர் இருவர் கைதுங்கிறதுக்கு அவன் கேட்பான், முக்கிறதுக்கெல்லாமா கைது பண்ணுவாங்கன்னு. அவன் வந்து முக்கிறத வந்து முக்கியமாக பார்க்குறான், இன்னொருத்த வந்து அந்த கைதுங்கிறத முக்கியமாக பார்க்குறான். அதனால் வந்து பார்க்குற பார்வை இருக்கும். ஒரு ஒரே விஷயத்த ரெண்டு பேர் வந்து வேறு வேறு விதமாக பார்ப்பாங்க. அது மாதிரி தான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுங்கிறது வந்து உள்ளே இருக்கவாளுக்கு அவளுக்கு கஷ்டம் அவளுக்கு, வெளியே இருக்கவாளுக்கு நம்ம வேறு 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 ஆங்கிளில் பார்ப்போம். ஸோ இதை தாளித்து கொட்டிடணும். சாப்பிடும்போது தயிர் விட்டுக்கணும். ஓகே, இந்த உப்பு போட்டாச்சு இல்லையா, தயிர் விட்டு கலந்துவேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு அரை கப் தயிர் கரெக்டாக இருக்கும். அரை கப் தயிர் கரெக்டாக இருக்கும். ஓகே, தயிரும் மோர் கூட விட்டுக்கலாம்ல? மோர் விட்டுக்கலாம். வேணும்னா நல்ல தயிர் கடைஞ்சிட்டு சிலிப்பிட்டு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ சப்போஸ் இந்த இந்த பனீர் கிரேவி இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும். லிக்விடாக வேணும்னா என்ன பண்ணலாம்? பால்லாம் பால்லாம் விட வேணாம். அப்படியா? ஓகே, இன்னும் சப்பாத்தி பண்ணணும். சப்பாத்தி பண்ணிட்டேன்னா காத்தால பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு சார் ரெடி. ஸோ சப்பாத்தி வந்து நீ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த எடுத்துக்கலாம், இல்லைன்னா நைட்டு கூட சப்பாத்தி இந்த கிரேவியை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி மழைக்கால சமையல் வந்து இஞ்சி மிளகு சாதம், தக்காளி இல்லாமல் பன்னீர் கிரேவி, டாங்கர். அருமையான சமையல் ஜெயஸ்ரீ. காய்கறி இல்லாமல் தக்காளி இல்லாமல் இப்படி ஒரு சமையல் ஒன்றால் தான் பண்ண முடியும். இல்லை நிஜமாக சொல்கிறேன், டக்குன்னு ஒரு காய்கறி இல்லாமல் வெளியே போக முடியாது. ஐடியா நீங்கள் தானே கொடுக்குறீங்க, ஐடியா நீங்கள் தானே கொடுக்குறீங்க. அது சவுண்டு ஜாஸ்தி வரலையே. ஐடியா ஐடியா நான் தான் கொடுத்தேனே. சூப்பர், தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ.